வணக்கம், நான் டாக்டர் கமலா சோஜா பேசுகிறேன். இப்போ தான் நம்ம 74th இண்டிபெண்டன்ஸ் டே ஆஃப் அவர் கண்ட்ரி செலிப்ரேட் பண்ணினோம். வாட் அபவுட் நம்ம லேடிஸ் இண்டிபெண்டன்ஸ்? அதை பற்றி இனிமேல் தான் பேச போகிறோம். அந்த காலத்தில் வந்து பெண்கள் வந்து வீட்டுக்கு அவன் பிறந்து வளர்ந்தது அதுக்கே தான். குழந்தை பிறந்த பெண் குழந்தை பிறந்தவன் இவன் அவனுக்கு அவன் இவளுக்குன்னு சொல்லிடுவாங்க. ஒரு தடவை மென்சஸ் அவளுக்கு ஆன உடனே அந்த வீட்டில் கொண்டு போய் விட்டுடுவாங்க. அந்த சைல்டு இஸ் டியூன்டு, இட்ஸ் ப்ரூன்டு, இந்த தான் அவளோட ஜாப்னு சொல்லி அவள் முழு மனதோடு அதை அக்செப்ட் பண்ணின்றா. அதில் வந்து இது பண்ணக்கூடாது பண்ண தே லுக் ஃபார்வர்டு, நமக்கு கல்யாணம் ஆக போது நம்ம புருஷ வீட்டுக்கு போக போகிறோம், அங்கே இருக்கிறோட நம்ம எல்லாம் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு ஷீ இஸ் ஆல்ரெடி டியூன் டு தட், இதுதான் லைஃப்னு சொல்லிட்டு. ஸோ அங்கே போனோடனே அவங்க எல்லாருக்கும் பணியோட சேர்ந்து வருஷம் வருஷம் குழந்தை பெற்றுகிட்டே இருப்பாள். அது ஃபேமிலி பிளானிங் கிடையாது, நிறுத்தணும் தெரியாது, பாப்புலேஷன் அவ்வளோ கிடையாது, பிராணவாயு சுத்தமாக இருக்கும், எல்லாம் பச்சை பச்சையில் இருக்குது, எல்லாம் ஆர்கானிக்கு. ஸோ வெரி ஹெல்த்தி அட்மாஸ்ஃபியர், எல்லோரும் ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. போட்டி போகாமல் பணம் அது இது செல்ஃபிஷ் கடன் கொள்ளை ஒன்றுமே கிடையாதுப்போ. ஸோ அவன் வந்து சர்வ் பண்ணிவிட்டு உடனே இன்னொரு குழந்தை பிறந்தோடனே அதை ஃபுல்லாக பால் கொடுத்துட்டே இருந்து மாதோடைய வராது இன்னொரு குழந்தை பெற்றுப்பா. பட் டுடே த டைம் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட். பாப்புலேஷன் எக்ஸ்ப்ளோஷன், அட்மாஸ்ஃபியர் பொல்யூஷன், சுத்தமான காற்று கிடையாது, அண்ட் தண்ணீரில் பொல்யூஷன், சாப்பாடில் பொல்யூஷன், எல்லாமே மெடிசன்ஸ் போட்டு வருது. இட்ஸ் நாட் ஆர்கானிக்கு, இட்ஸ் மேட் ஆர்டிஃபிஷியல். ஒரு பணம் நேச்சுரலாக இவ்வளோ பெருசாக மாம்பழம்னா இவ்வளோ பெரிய மாம்பழமாக பண்ணுறாங்க. அண்ட் க்ராஸ் பாலினேஷன், அந்த மாதிரி மிக்சிங் ஆஃப் இது சீட்ஸு வகை வகையாக பண்ணுறது, அந்த மாதிரி பல விதத்தில் இந்த மாதிரி போயிட்டே இருக்குது. எல்லாத்துலேயுமே துணி வகையிலேருந்து மருந்துகள்லேருந்து சோப்பு ஷாம்பூலேருந்து சாப்பாடுலேருந்து எல்லாத்துலேயும் மாறிட்டே வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நம்ம வந்து அப்போ போன சுதந்திரம் அது வேறு விதமாக லேடிஸ் என்ஜாய் பண்ணினாங்க அந்த சுதந்திரத்தை. பட் டுடே வந்து இட் இஸ் பிகம் நெசசரி, அதாவது ரெண்டு பேர் வேலை பண்ணினாதான் உங்களுக்கு பொருளாதாரம் சரியாக இருக்கும், உங்களோட ஒரு ஆவரேஜ் லைஃப் லீட் பண்ண முடியுங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அரைஸ் ஆகிடுச்சு. ஸோ நாலு சுவத்துக்குள்ளே இருந்த பெண் வந்து வலுக்கட்டாயமாக வெளியே வர வேண்டிய நிர்பந்தம், வேறு வழி இல்லை அவளுக்கு. ஸோ ரெண்டு பேர் ரெண்டு குழந்தை இருந்தால் உடனே அதுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், யூனிஃபார்ம் வாங்கணும், கொண்டு போய் விடணும், கூட்டிக்கணும், ரிக்ஷாவோ சைக்கிள் ரிக்ஷாவோ ஆட்டோவோ எம்ப்ளாய் பண்ணணும், அப்புறம் ஹாட்டாக இருந்தால் உனக்கு ஏசி வேணும், அப்புறம் இன்னும் கொஞ்சம் நாள் போச்சுன்னா டிவி வேணும், அப்புறம் ரெஃப்ரிஜரேட்டர் வேணும், அப்படியே படிப்படியாக ஆசைக்கு அளவியதுங்கிற மாதிரி அது படிப்படியாக நம்ம நெசசிட்டிஸ் கம்ஃபர்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ பெண் வந்து வேலைக்கு போகணும். அப்போ பெண் வந்து எப்படி இருக்கணும்? உங்கள் மேரேஜ் வந்து நல்லா இருந்தால் தான் நீங்கள் வேலைக்கு நிம்மதியாக போக முடியும். ஸோ யோ சூஸிங் யோர் ஹஸ்பண்ட், அது வந்து லெஃப்ட் யோர் பேரண்ட்ஸ் ஆர் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அதை யோசித்து பழகிற. ஏன்னா பார்த்தா காதலுங்கிறதெல்லாம் சும்மா, பார்க்குறச்சே ஒரு ஆள் இருப்பார், பிஹேவ் பண்ணிச்சே இட் பி டோட்டலி டிஃப்ரெண்ட்டு. ஸோ உங்கள் சாய்ஸ் ஷுட் பி வெரி இன்டெலெக்சுவலி டன். அதெல்லாம் இன்னொரு உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ எனிவே ரெண்டு பேரும் அக்ரி பண்ணிட்டீங்க வேலைக்கு போகிறீங்க. ஸோ உங்களுக்குள்ளே ரெண்டு பேருக்கும் ஈக்குவல் ஹவுஸ் ஒர்க் இன் த ஹவுஸு. ஸோ உங்களுக்குள்ளே டிவைட் பண்ணிக்கணும். கணவன் ஒரு நாளைக்கு குழந்தை குளிப்பாட்டினா மனைவி ஒரு நாளைக்கு குழந்தை குளிப்பாட்டுவா. காஃபி நீ ஒரு நாளைக்கு போட்டால் நான் ஒரு நாளைக்கு போடுறேன். ஸோ வாஷிங் மிஷின்லேருந்து எல்லாருமே உங்கள் வேலையை டிவைட் பண்ணிக்கணும். இன்ஃபேக்ட் உங்கள் இன்கம் முதற்கொண்டு யோர் பேங்க் பேலன்ஸ் ஆல்சோ ஹேஸ் டு பி டிவைடட். தேர் ஷுட் பி ஒன் காமன் அக்கௌண்ட் வேர் 50% ஆஃப் யுவர் சேலரி இஸ் பூல்டு, அது உள்ள பூல் பண்ணிக்கணும். மீதி பாதி வந்து தனியாக பெண்ணோட அக்கௌண்ட்டு தன்னோட அக்கௌண்ட்டு, மீதி வந்து இன்னொன்று ஹஸ்பண்ட் அக்கௌண்ட்டு. அந்த ஹஸ்பண்ட் அண்ட் பெண் தனி அக்கௌண்ட் வந்து யூ யூஸ் இட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்குறதுக்கோ, உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கோ, உன் ஃப்ரெண்டுக்கு பர்த்டே கிஃப்ட் வாங்குறதுக்கோ, நீங்கள் வெளியில் போய் சாப்பிட்றதுக்கோ யூஸ் பண்ணிக்கணும். பட் காமன் அக்கௌண்ட் இஸ் ஃபார் த ஹவுஸு, ப்ரொவிஷன் வாங்குறதுக்கு, பசங்களுக்கு வீட்டு செலவு எல்லாமே, வேலைக்காரங்களுக்கு பே பண்ணுறது, குழந்தை ஸ்கூல் ஃபீஸ் கட்டுறது, அது இஸ் காமன். அந்த மாதிரி வச்சுட்டு இட்ஸ் லெஃப்ட் யோ உங்களோட எஃபிஷியன்சியை பொறுத்து தான் நீங்கள் எவ்வளோ சேகரிக்கங்கன்னு தெரியும். அதை தவிர்த்து உங்களுக்கு வீட்டில் டியூஷன் எக்ஸ்ட்ரா கொடுத்து பண்ணணும், யாருக்கும் நிர்பந்தம் இல்லாமல் கம்ஃபர்டபுளாக இருக்கிறச்சு யூ கேன் டூ எக்ஸ்ட்ரா டைம் கூட ஒர்க் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு பெண் இருக்கணும். இந்த காலத்தில் வந்து பெண்ணுக்கு மரியாதை இருக்கா? இல்லை, வி டோன்ட் கெட் த ரெஸ்பெக்ட், வி ஆர் எலிஜிபிள் டு கெட் த ரெஸ்பெக்ட் கிடைக்கிறது இல்லை. ஏன்னா ஒரு ஆஃபீஸ்க்கு போனாலே சேம் வேலை ஒரு ஆணும் பெண்ணும் பண்ணும்போது அந்த பெண்ணுக்கு வந்து குறைந்த சம்பளம், அந்த ஆணுக்கு வந்து கூடிய சம்பளம். ஏன் அந்த மாதிரி செக்ஸ் டிஃப்ரென்சியேஷன் இருக்குது? எப்போதுமே இட் ஹேப்பன்ஸ் இல்லை. சேம் இன்ஃபேக்ட் தட் கேர்ள் வில் பி மோர் சின்சியர் அண்ட் ஷீ மைட் அவள் இன்னும் பெட்டராக ஒர்க் பண்ணுவாள், எல்லாமே நல்லா பண்ணுவாள் தென் த பாய்.
எக்ஸ்கியூஸ் மீ பாய்ஸ், அப்போ வந்து அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க வந்து தே ஆர் பேட் லெஸ் பெண்கள் இப்போ எவ்வளவோ போல்டாக முன்னுக்கு வராங்க, நல்லா தைரியமாக இருக்காங்க, என்னத்தை ஓட்டல ராக்கெட்லேயும் போகிறாங்க, பஸ் ஓட்டுறாங்க, ட்ரெயின் ஓட்டுறாங்க, லாரி ஓட்டுறாங்க, எல்லாம் ஆனால் முதல மூட்டை தான் தூக்கலை தவிர்த்து, ஏன்னா வி ஆர் மென்டலி வி ஆர் ஸ்ட்ராங் பட் ஃபிசிக்கலி வி ஆர் டெஃபினெட்லி வீக்கர் தென் அ மேன் 100%. அதை தான் அவள் எக்ஸ்பிளைன் பண்ணுறான், வி ஆர் வீக்குங்கிறதுனால வி ஆர் லைக் அ ப்ளெஷர் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்து வென் யூ கோ ஃபார் வாக் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டோன்ட் லுக் லைக் அ ப்ளெஷர் ஆப்ஜெக்ட், யூ மஸ்ட் ஹாவ் யுவர் டிக்னிட்டி, யுவர் ஹெட் அப் அண்ட் யுவர் வாய்ஸ் ஷுட் பி கட் அண்ட் டு த பாயிண்ட். தைரியம் தான் ஃபஸ்ட்டு ஒரு பெண்ணுக்கு வேணும். தைரியமாக இருக்கிற பொண்ணு தன்னை எப்படியும் காப்பாற்றிக்க முடியும். எல்லாத்துலேயும் வாட் இஸ் ரைட் யூ ஷுட் பார்கன் ஃபார் ரைட், ஃபைட் ஃபார் யுவர் ஃப்ரீடம். ஃப்ரீடத்துக்கு நீங்கள் எப்போதும் சேர்ந்து உழைக்கணும். இன்றைக்கும் வி ஆர் நாட் ஹேவிங் அ ஃப்ரீடம் பிகாஸ் 2 குழந்தையிலேருந்து 50 லேடி மட்டும் ஸ்பீங் மொலஸ்டட் டோன் டு பீஸ் லைக் இந்த புலி சிங்கம் நார் நாராக கிடைக்கும் பாருங்கள் அந்த மானை அந்த மாதிரி பண்ணி. முன்னெல்லாம் ஏதோ உசுரோடு விடுவாங்க, இப்போ அதுவும் கிடையாது. ஆனால் உசுரோடு இருக்கிறத விட செத்து போகிறது பெட்டர். அது சும்மா இல்லை, அப்படியே கிருஷ்ணாயில் போட்டு பத்த வைக்கிறாங்க. தட் என்கவுண்டர் தட் வாஸ் டன் வாஸ் எக்ஸலண்ட். வை டோன்ட் வி கெட் தட் எவ்ரிவேர்? அப்படி தான், அதுக்கு தான் நீங்கள் பெண்கள் சுதந்திரம் பற்றி நீங்கள் ஆர்கியூ பண்ணி சண்டை போட்டு வி ஷுட் அதில் வின் பண்ணணும் கண்டிப்பாக. ஸோ கேர்ள்ஸ் பி தைரியலக்ஷ்மி. கடவுளில் 5 லட்சுமியாக 8 லட்சுமியில் நீங்கள் தைரியலட்சுமியாக இருக்கணும். எதுக்குமே உண்மையை சொல்ல என்றைக்குமே தயங்கக்கூடாது, அந்த பொய் சொல்லக்கூடாது. அண்ட் யூ ஷுட் லீட் அ வெரி கிளீன் லைஃப் ஸோ தட் வென் யூ ரீகலெக்ட் யூ ஷுட் ஹாவ் வெரி பிளசன்ட் மெமரிஸ். உங்களுக்கு ரெகுரெட்டிங் மெமரிஸ் எதுவும் வரக்கூடாது. ஓகே, நன்றி, வணக்கம்.